ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பூஜாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு காஃபி எப்படி பண்ணுறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் அளவு பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு இது போல் ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 3 hours வச்சு எடுத்திங்கன்னா நல்லா ஐஸ் க்யூபாக வந்துடும். இதில் நான் வந்து சுகர் எதுவும் ஆட் பண்ணலை. இதுக்கப்புறமா ஒரு கப்பில் வந்து 2 teaspoons அளவு காஃபி பவுடர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன பிராண்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 teaspoons அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 teaspoons போதுன்ற அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ஸ்பூனில் காஃபி பவுடர் எடுத்தீங்களோ அதே ஸ்பூனில் வந்து 2 spoons அளவு வாட்டர் சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இது போல் சுகர் கரையிற அளவே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இது போல் எல்லா சுகரும் அப்படியே கரையணும். உங்கள்கிட்ட நீங்கள் பீட்டர் இருந்தால் கூட நல்லா இது போல் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் ஒரு விஸ்கு வச்சு இது போல் நல்லா வந்து இந்த காஃபி பவுடர் வந்து நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவு இது போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்ச நேரம் அப்புறமா வந்து காஃபி சிரப் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 10 minutes கழித்து நல்லா கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இது போல் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்குது, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் நல்லா இன்னொரு வாட்டி ஒரு 2 minutes போல் நல்லா கைவிடாமல் பீட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் அதை மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம க்யூப்ஸை எடுத்து வச்சுருந்த ஐஸ் க்யூப்ஸ் மில்கை வந்து ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீமி காஃபி சிரப்பை வந்து இதில் வந்து 3 spoons அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் 3 spoons ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு லைட்டாக வேணால் நீங்கள் 2 spoons கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி அப்படியே கேரமல் போல் இருக்குது. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு டைரி மில்க் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா சாக்லேட் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து என்னோடய ஃபேவரட் சாக்லேட்னாலே டைரி மில்க் தான். அதனால் நான் இன்றைக்கி வந்து டைரி மில்க்கை வந்து நல்ல ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி அதுக்கப்புறமா அது ரேப்பரை மட்டும் கட் பண்ணிவிட்டு இது போல் நான் லிக்விட் ஆனதுக்கப்புறம் இது போல் நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. இதுக்கப்புறமா நான் வந்து சுகர் வேணும், எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணுங்கிறதுக்காக நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகர் வேணாம்னா இதில் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 teaspoons அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நான் வந்து டைரி மில்க்கை வந்து நல்லா அது போல் பாயில் வாட்டரில் போட்டு எடுத்து எல்லா சைட்ஸும் டெக்கரேட் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கிற காஃபி, கோல்ட் காஃபி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம இந்த டெக்கரேட் பண்ண கிளாஸில் மாற்றிடலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து அழகான கூலான கோல்டு காஃபி ரெடி ஆகிடுச்சு. அது இந்த சம்மர் சீசனுக்கு குடித்தா சொல்லவா வேணும், அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன். டெய்லிக்கு நம்ம யூஸ்வலான காஃபி குடிக்கிறதுல வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. இது போல் நீங்கள் காஃபி குடிச்சிங்க அப்படின்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இதுக்கப்புறமா நான் 2 teaspoons அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த க்ரீமி காஃபி இருக்குல்ல காஃபியோட சிரப் போல், அதை வந்து இது போல் மேலே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு குடிக்கும்போது கொஞ்சம் டார்க்காகவும் போக போக நல்லாயிருக்கும் காஃபி. அதுக்கப்புறமா நான் வந்து என்கிட்ட டார்க் சாக்லேட் இருந்துச்சு, அதை நான் வந்து துருவி எடுத்து மேலே போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீமியான கோல்டு காஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. ஹாப்பியாக இந்த சம்மரில் வந்து கூலாக குடித்து ஹாப்பியாக இருங்க. இது போல் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.